हेलो இருக்கும் சார். ரொம்ப பயமா இருக்கு. எங்க ஸ்டாப் பண்ணோம்? ஓகே ஜெய்வேன். எஸ் சார். இப்ப ரியாக்ட் ரீடக்ஷன்ல வந்துட்டு கனெக்ட் வந்து யூஸ் பண்றோம். இது எதுக்காக அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து என்னுடைய காம்போனன்ட்ல நான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். ஓகே சார். இதுக்கு மேல மறக்கவே கூடாது. எஸ் சார். காம்போனன்ட்ஸ் ஓகேங்களா? இதுக்கு ஒரு அம்புக்குறி போட்டுரும். எனக்கு டிசைனுக்கு ஆகவே மாட்டேங்குது. அவ்வளவுதான் டிசைன், பாத்துக்கோங்க. சோ ரீடெக்ஸ் கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கு. இது எல்லாமே ஒன்னுத்து கொடுன்னு வந்து இன்டர் லிங்க்ல இருக்கு. ஆக்ஷன்ஸ் கிட்ட இருந்து ரிடியூசர்ஸ்க்கு போ, ரிடியூசர்ல இருந்து மொத்தமா ஸ்டோரா கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். டிஸ்பேட்ச்ன்றது என்னன்னா, எந்தெந்த ஆக்ஷன் எங்கெங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காம்போனன்ட்ல இருப்பாங்க. இருங்க, இப்ப நான் டிரா பண்றேன். இது என்னன்னு தெரியுதா? பெருசா ஒண்ணு போடுவாங்களே, இது எல்லாமே சேர்த்து, இது அதுதான் அது. இது எல்லாமே எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காம்போனன்ட்ல இருக்கும். காம்போ என்இ என்டி, ரைட்? தேங்க் யூ. உங்களோட நான் சூப்பரா டிராயிங் பண்றேன். ஓகே, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு ஒரு காம்போனண்ட்டுக்கும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட் வேரியபிளை வந்துட்டு அங்கே வந்து டிஸ்பேட்ச் ஆகாது. ஓகேங்களா? மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ், இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, என்டையர் ரிடியூசர் வேல்யூஸ், என்டையர் ரிடியூசர் வேல்யூஸ். ஆமாம், அதாவது என்டையர் ஸ்டேட் கூட சொல்லிக்கலாம். அதாவது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தானே, ஸோ ஸ்டேட்னே கூட சொல்லிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ், இந்த இடத்துல என்ன இருக்கும்? அபர்ணா அபர்ணா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு. சொல்லுமா, நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். அங்க வந்து இருக்க எல்லா ஆக்ஷன்ஸையும் எடுத்து யூஸ் பண்ணிப்போம் சார். சூப்பர். ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்க தான் மென்ஷன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு இருக்குன்னா, எதுக்காக அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல இருந்து ரிடியூசருக்கு போகணும், டிஸ்பேச் பண்ணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க உங்க கோடிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது கிடைக்காது, அதுதான் கோடி. இங்க இருக்கு, இந்த இடத்துல இருந்து நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ போய்க்கோங்க. ஏன்னா உன்னுடைய ஆக்ஷனை நான் இங்க பைன் பண்ணிட்டேன், பைன் பண்ணி வச்சுட்டேன். அதாவது டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நீங்க போகலாம், எங்க போகணும்னு நினைக்கிறோம் அங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னுடைய காம்போனன்ட் ஃபங்க்ஷன், இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து யார் கூட இப்ப கனெக்டில் இருக்காங்கன்னா, ரீடெக்ஸ் கூட கனெக்டில் இருக்காங்க அப்படின்றது மீனிங். அன்டில் வந்து நம்ம இந்த பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணாத வரைக்கும் அது வந்து எந்த வித வேலையும் செய்யாது. அது வந்து ஒரு சோம்பேறிக்கிறது மாதிரி இருக்கும். இப்படியும் நம்ம கொடுக்கலாம், ஆனால் இதனுடைய இது வந்து இந்த இடத்துக்கு மட்டுமே தெரியுமே தவிர்த்து வெளியே ஆக்ஷன்ஸ் கிட்ட போகும். ஓகேங்களா? அதை தாண்டி இந்த டிஸ்பேச்சுக்கு போகாது. ரீசன் என்னன்னா, அதனுடைய வேலை இது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு தெரியாது. நம்ம ஆக்சியசிஸ் நம்ம யூஸ் பண்ண தெரியுமா, திஸ்ஸை வந்து பவர் வந்து கொடுத்து அந்த மாதிரி தான் அதுவும். புரியுதா? புரியுது சார். சரிங்க, ஏன்னா இதுக்கு மேல புரியலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இது 4வது கிளாஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸும் அந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. கோட் போட்டுறேன். ரெண்டும் எதுக்காக? அப்ளை மிடில்வேர், யூர் யாரு அப்படின்னா. ஓகே, ஸோ ஃபார் நம்ம எல்லா டேட்டாஸும் எடுத்தாச்சு, பண்ணியாச்சு, எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய டேட்டாஸை வந்து இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே. ஓகே, மிடில்வேர்
மிடில் வேர்னே போறேன், அதுக்கப்புறம் டங்க் அப்படின்னு போறேன், அதுக்கப்புறம் பீடக்ஸ் டங்க் அப்படின்னு போறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். என்ன ஏதாவது புரியுதா? கையெழுத்து நல்லா இருக்கா? ஓகே இப்போ ஓகேங்களா? இவங்க கிட்ட சரி ஓகே, இவங்களுக்கும் இவங்களையும் கனெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம ரியாக்ட் ரீடக்ஸ் இருக்கே. அப்படின்னா எல்லா காம்போனன்ஸும் கனெக்ட் ஆயிக்கும் ஓகேங்களா? இப்ப எல்லாமே அவங்களும் உங்களுடைய வெப்பன்ஸோட கரெக்டா இருக்காங்க. நீ என்ன கேட்குறியோ அது எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே, ஐ நீட் டு, அதாவது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்து நான் டேட்டாஸ் டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னும் போது அது என்ன சொல்றதுன்னா மஸ்ட் பி ஏ பிளைன் ஆப்ஜெக்டா அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ அடிக்குது. அதுக்கு என்ன ரிசால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ரீடக்ஸ் தங்க் அப்படின்றத யூஸ் பண்ணணும். எது கூடனா ரீடக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் ரீடக்ஸ் தங்க் அப்படின்ற ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு மேலே ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண போகிறோம். புரியுதா? இதை நான் அப்படியே வச்சுக்கிட்டு பேசி காலச்ச மாதிரி மூச்சு வரலது. சரி கைஸ், ஃபர்ஸ்ட் ரீடெக்ஸ் ஓகேங்களா? எடுத்தவொடனே நம்ம என்ன சொல்லிட்டோம், அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதை வந்து நம்மளுடைய லைப்ரரியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, அதுவும் போட்டாச்சு ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன பண்ணோம்னா ஆக்ஷன்ஸ் ரிடியூசர் ஸ்டோர் இது மூணும் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. இனிஷியலாக நம்ம லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த விஷயத்துக்கு போயிருக்கோம். அந்த இடத்துல நான் ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். டைரெக்டாக இங்கே நம்ம இப்படி போட்டோம்னா கிடையாது, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஆக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, கிரியேட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே இல்லை, மறந்துடுங்க. ஒரு ஆக்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தோம் வெதர் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஆர் நாட். யா, இங்கே நமக்கு அந்த விஷயம் வந்துச்சு. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் போட்டுட்டேன், இதுவும் முடிஞ்சு போச்சு. தென் என்ன பண்ணேன்னா ரிடியூசர் கிரியேட் பண்ணும். ரிடியூசர்னா என்னன்னா நமக்கு எல்லா டேட்டாஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நான் போட்டு வைக்க போகிறேன் ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கமாண்ட் ரிடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கமாண்ட் ரிடியூசரும் மென்ஷன் பண்ணல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. யாரா ஒத்தவனாச்சும் சொன்னாதானே ரீடக்ஸ், அதுக்குள்ளார கமெண்ட் ரிடியூஸ் இருக்கும். நேம் வச்சு நம்ம ஈஸியா சொல்லிக்கலாம். எல்லா ரிடியூசரையும் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்றதுக்கு. இது எங்க ஸ்டோர் கிரியேட் பண்றது அப்படின்னா என்னுடைய என்ட்ரி பாயிண்ட்ல தான், ஏன்னா இங்க இருந்து தான் எல்லா விஷயமும் போக போது வரப்போகுது. ஸோ அதனால அங்க டிஸ்பேட்ச் ஓகேங்களா? அது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே தேவையில்ல. ஓகே, இது வரைக்கும் நம்ம இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய காம்போனண்ட் எல்லாத்தையுமே நான் ரீடெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ரிடியூசர் எல்லா வேல்யூம் என்னுடைய காம்போனண்ட்டுக்கு தேவை. இப்போ நான் இந்த மாதிரி போட்டு ரிடியூசர் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ரீடெக்ஸுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் அப்படின்னு போட்டு பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம டேட்டா வந்து ஓகே உன்னுடைய பர்பஸே இதுதான் ரீடெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது தான் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அது செய்யாது. அதுக்கு என்ன பண்ணணும், ஆக்ஷனை வந்து பைண்ட் பண்ணி வைக்கணும், லைக் பைண்ட் திஸ் மாதிரி. சரி ஓகே, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டு இந்த பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் போடவே அதுவும் ஓகே முடிஞ்சு போச்சு. எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இது எல்லாமே பண்ணீங்க, உங்கள் காம்போனண்ட்ல பண்ணீங்க, லிங்க் பண்ணீங்களா, அதாவது கனெக்ட் பண்ணீங்களா அப்படின்னும் போது கனெக்டும் பண்ணுறோம். கனெக்ட்ன்ற ஒரு கீவேர்டை வச்சு நம்மளுடைய காம்போனன்ட் நேமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சும்மா ஒரு ஆல்டர்னேட் நேம் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோம் ஓகேங்களா? இதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. என்கிட்ட ரிடியூசர் இருக்குது, ரீடெக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணும்போது அது பல்ல இடிச்சிடுது. ஏன் அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு மிடில் வேர் இல்லை, அதாவது ஆக்சஸ் மாதிரி இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு இது இல்லை. சரி அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மிடில் வேற கால் பண்றோம், அதுதான் ரீலெக்ஸ் தங்க். ஓகேங்களா, அதை எங்க போடணும் அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல வந்துட்டு, இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல வந்துட்டு அப்ளை மிடில் வேர், அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல ஸ்டோர் கிரியேட் பண்ணுறோமோ. ஏன்னா நமக்கு எல்லா டேட்டாஸும் ரிடியூசரில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அங்கேயே வந்து நான் என்னுடைய மிடில் வேரையும் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். ரீசன் என்னன்னா எந்தெந்த விஷயத்தை நான் ரிடியூசர் மூலியமாக தான் நான் வேல்யூஸ் எடுக்க போகிறேன். ஸோ அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக அவங்க ஆல்ரெடி டிஃபைன்டாக அப்ளை மிடில் வேர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளார போயிட்டு என்னுடைய தங்க் மிடில் வேரை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாமே இப்போ ரெடியாக இருக்காங்க. ப்ரொவைடர் மூலிமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டம்மு டம்மு டம்னு போயிட்டே இருக்கும் போது நான் எது எதனா கால் பண்றேனோ அது வந்துகிட்டே இருக்கு. யப்பா ஓகேவா? புரிஞ்சிச்சு சார். ஓகே நான் திரும்பவும் சொல்றேன், ஈவினிங் வந்தாலும் ஈவினிங் நான் இதே செஷன் தான் எடுப்பேன். யாருக்கு நான் இன்ட்ரெஸ்டோ வாங்க இதெல்லாம் போயிருங்க சரிங்களா. என்னன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட ஸ்கோப் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப இவ்வளவு தூரத்துக்கு நான் எந்த காம்போனன்ஸையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே கிடையாது. எனக்கே தெரியும், ஏன்னா ஈஸியா புரிஞ்சுப்பீங்க, நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ அதை ஒரு விஷயத்த பண்ணவாச்சும் செய்வீங்க. ஆனா இது வந்து எடுத்தாங்கவுத்தானா அப்படின்ற பண்ற விஷயமும் கிடையாது. சரி நம்ம பண்ணிடுவோமே, கோடை மட்டும் அனுப்பிட்டோம் நம்ம பண்ணிடுவோமே அப்படின்னா இல்ல. ஒரு ஒரு டைம் நான் சொல்லும் போது யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு புரியாதவங்களுக்கு புரியும், புரிஞ்சவங்களுக்கு இன்னும் புரியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அபர்ணா, பிரியதர்ஷினி, சௌந்தர்யா அவங்களுக்குனா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எனக்கு இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கேட்பேன் அடிக்கடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த ஃப்ளோ கரெக்டா சொல்லுவாங்க. குணா கூட அப்படிதான், ஒரு டைம் எனக்கு கிட்டுனா சப்பா சார் அப்படின்னா எங்க சொல்லுனா மாட்டோம் ஒரு ஒன்னு ஈரன் ரெண்டு அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தேன், நல்லா இருந்துச்சு. திங்க என்னன்னா அவங்க அகைன் அண்ட் அகைன் வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஓகேங்களா, இங்க இருக்கிற 16 பேருக்குமே அது ஈஸியா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே அதை நம்ம ஈஸி பண்றதுக்காக தான் நம்ம இத்தனை டைம் சொல்லி கொடுத்துருக்கோம். என்னடா அவன் வேற எதுக்குமே போகாம இதுலயே உக்காந்துட்டு இருக்கான்னா திங்க் பண்ணாதீங்க. திங்க் பண்ணிட்டீங்களோ? சரி யார் வீட்டு பிள்ளையோ என்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. எடுத்து இதையும் போட்டுறவா, இது மட்டும் வரும் பேர். சார் நாங்கள் சார் எடுத்துட்டீங்களா? நடத்தும் போது கவனிக்காத, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் ஜி. ஜெய்வேலா குணாவா? குணா சார். குணா ஓகே குணா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சரிங்களா. சரி இப்ப கண்டினியூ பண்ணலாமா? இல்லை 1 hour ஆயிடுச்சு. இல்லை ஏய் 1.5 மணி நேரம் ஆக போகுது. இல்லை அதேதான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. கண்டினியூ பண்ணுங்க சார். சரி கண்டினியூ பண்ணலாம். யார் சொன்னது கண்டினியூ பண்ணுங்க சார்? அதை சொல்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடும் போலது. சரிமா ஓகே, நம்ம இந்த அப்ளிகேஷன்ல நான் உங்களுக்கு இன்னும் 2-3 விஷயத்த பண்றேன், அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். டெக்னிக்கலி தப்பு, எனக்கு எடுத்தவனே இங்க நான் டேஷ்போர்டு கிளிக் பண்ணும் போதே வரணும். ஓகேங்களா, ஒரு கிளைண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எடுத்தவனே அவனுக்கு டேஷ்போர்டுன்ற ஒரு விஷயத்த நீங்க தான் நாய்க்குட்டி. இப்ப டேஷ்போர்டு அப்படின்னு கிளிக் பண்ணும் போதே எனக்கு இங்க வரணும் கரெக்டா, அதான சினாரியோ. இப்ப பாருங்க, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் 0 இருக்கு. ஒன்ஸ் நான் இது இங்க போனாலோ இல்ல இங்க போனா அதுக்கப்புறம் இங்க போனா வரும். இது என்னன்னா ஆஸ் எ டெவலப்பரா எனக்கு தெரியும் இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே நம்ம இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தப்பு கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னா டேஷ்போர்ட்லயே எனக்கு அந்த விஷயம் எல்லாம் வந்துடணும் அப்படின்னும் போது பெரிய விஷயம் கிடையாது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான், ஒரு டைம் பண்ணும்போதுதான் அது கஷ்டமா இருக்கும், செகண்ட் டைம் பண்ணும்போதுனா அது ஈஸியாக தான் இருக்கும். அது ரிடியூசர். இப்போ இந்த இடத்துல வெறும் இது மட்டும் வாங்கினல, இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு லிஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்கா, இதுக்கு மேலே கட் காப்பி தான். கதம் கதம் ஏய் எங்க
நீங்க பண்ணாலும் நீங்க இதுதான் பண்ணுவீங்க அது தப்புன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு போச்சு இப்ப காம்போனன்ட் டிமாண்ட் இத கால் பண்ணிப்பீங்க ஓகேங்களா ஆக்சன்ஸ் இங்க இருந்து போகும் கரெக்டா தானே இருக்கு ஆமா ஒரு ஃபோல்டருக்கு வெளியே அங்கிட்டு இருக்கு சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ல இந்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல இதில் இதை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணல ஓகே இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அந்த விஷயம் தேவை கிடையாது ஏன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம ரிடியூசர் அந்த டேஷ்போர்டை ஹிட் பண்ணும்போதே நமக்கு டேட்டா கிடச்சிரும் அப்புறம் எதுக்கு நம்ம திருப்பி போயிட்டு காம்போனன்ட் டிட்மௌண்ட்டு இங்கே ஒரு 4-5 அடி அடிச்சுட்டு இங்கே நம்ம பண்ணாலும் அதுவும் மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ஹீட்டிங் ஆர் ஏபி ஓகேங்களா அதனால நமக்கு இது தேவை கிடையாது இப்போ பாருங்க எங்கேயோ பல்ல கரைஞ்சிச்சு என்ன தப்பு பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இல்லையா தெரிஞ்சிச்சு ஓகே டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி காட்டுது இப்ப இந்த இடத்துல போய் ரெடியூசரை பார்க்கலாம் ஓகேவா வந்துச்சுங்களா ஸோ நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் டாட் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த இது வந்துடும் சார் ரெண்டரில் வந்துட்டு கான்ஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் ப்ராப்ஸ் இதை போட்டு தான் எடுக்கணும் ஓகேங்களா இது வந்து ஸ்டேட் கிடையாது இன்டர்னல் கிடையாது இதே ஸ்டேட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா எப்படி எடுப்பீங்க தெரியும் லிஸ்ட் டாட் ஸ்டேட் டாட் யூசர் லிஸ்ட் சம்திங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இது ஒரு காம்போனன்ட் வந்து இன்னொரு காம்போனன்ட் எடுக்கிறதால நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் ஸ்டூடெண்ட் ரிடியூசர் டாட் என்ன கீவேர்டு வந்து அங்கே யூஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரிடியூசரில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்டூடெண்ட் லிஸ்டில் இருக்குது ஓகே இது இது வரைக்கும் எடுத்துட்டாலே அது என்ன வரும்னா எல்லாமே வந்துடும் நமக்கு தேவையானது இந்த இடத்துல லென்த் தான் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா டெக்னிக்கலாவும் கரெக்ட் ஒரு கிளைண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லயும் கரெக்ட் டேஷ்போர்ட கிளிக் பண்ணா இங்க வரும் ஓகே இப்ப நான் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணா ஒண்ணுமே வரலையே அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து டேட்டாவை ஒரு ஸ்டோர்ல வச்சிருக்கோம் அதாவது ஸ்டூடெண்ட் ரிடியூசர் அப்படின்ற ஒரு விஷயத்துல வச்சிருக்கோம் இங்க நம்ம இதெல்லாம் கால் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் தேவையே கிடையாது நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் இருந்தா நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இது எதுவுமே தேவை கிடையாது ஆனா இந்த ஸ்டூடெண்ட் ரிடியூசர்ல வந்துட்டு அந்த வேல்யூஸ் வரும் ஏன்னா நம்ம குளோபலா ஃபர்ஸ்டே ஸ்டோர் பண்ணியாச்சு ஃபங்க்ஷனாவே போட்டுரும் நேற்று ஃபங்க்ஷன் மாத்தணு ரைட் ஓகேவா இப்போ இந்த ஸ்டேட் ரிடியூசர்ல எம்டியா இருக்கு ஏன்னா நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம் அதனால ரெஃப்ரெஷ் பண்ணா டேட்டாஸ் எல்லாமே போயிடும் இப்போ இந்த ஸ்டேட் ரிடியூசர்ல இருக்கு ஸோ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ரிடியூசர்ல எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இங்கே 24 ரெக்கார்டு இருக்கா இப்போ நம்ம இந்த இடத்துல வித்த பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட் ரிடியூசர் டாட் ஸ்டூடெண்ட் லிஸ்டா ஐடி வந்து ஃபுல்லா வந்துச்சா எதுக்காக இந்த மற்ற விஷயம் வரல அப்படின்னு செக் பண்ணும்போது எம்ப்ளாயி நேம் இருக்கு சேலரி இருக்கு ஏஜ் இருக்கு இங்க பேர் வேற எதுதோ இருக்கு அப்புறம் எப்படி அது வரும்
employee name, employee salary, employee age. ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த பேஜ் ஓகேங்களா. டெக்னிக்கலாகவும் பார்த்தாலும் சரி எதாக பார்த்தாலும் சரி இந்த பேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிம்பிளி காப்பில் அப்பி வந்துடுது. ஓகேங்களா, இந்த டைம் நான் ஏபிஐ ஹிட் பண்ணனா அப்படின்னு செக் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் எந்த வித ஏபிஐயும் ஹிட் பண்ணல. ஸோ இந்த பேஜுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்தெந்த பேஜ்னா இதுக்கு மேலே கால் பண்ணுறீங்களோ எல்லா பேஜ்லையுமே வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ன்ற ரெடியூசர் வந்து இருக்கும். த சேம் வே இதேமாரி இன்னொரு நம்ம ரெடியூசர் கிரியேட் பண்ண போகிறோம். இது ஸ்டூடெண்ட்டோட ரெடியூசர்னு சொல்லிச்சு. இதுக்கப்புறம் ஒரு வேற ஒரு ரெடியூசர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் simple dummy user API. என்ன நெட் ஸ்லோவா இருக்கா? ஒரு ஏபி இருக்கா, கொரி ஸ்ட்ரிங் தேவல, இதை மட்டுமே போட்டு மெத்தடு இங்க மாத்திக்கோங்க. ஓகே, இங்க நமக்கு தேவையான டேட்டாஸ் இருக்குது. ஓகே, நம்ம இதை வந்து நான் இன்னொரு ரெடியூசரா கிரியேட் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்டா, இப்போ நம்ம எம்ப்ளாயினே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறோன்னா ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்னு இருக்குது. அப்படியே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தா ஓடி வந்துடும். இந்த விஷயத்த தான் சொன்னேன், ஒன்ஸ் ஒன்று பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். நார்மலாக டெவலப்பிங் எப்பயுமே அப்படிதான், ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். போக போக அது வந்து ஈஸியாக மாறிடும். இது ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல எம்ப்ளாயி இந்த இடத்துல எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவை எடுத்துட்டு ஸ்பீடா போறதா இருந்தா சொல்லுங்க சார். மேல அங்க மாத்துங்க சார். என்னமா எக்ஸ்போர்ட் ஃபங்ஷன்ல? ஓ இந்த இடமா? ஓகே ஓகே, மாத்திக்கலாம் மாத்திக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே பண்ணியாச்சு. லிஸ்ட் எம்ப்ளாயா ஸ்பீடா போறதா இருந்தா சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஸ்கீமா உங்களுக்கு போட்டு காத்துனா ஸ்கீமெல்லாம் என்னென்னா, நான் ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துட்டுனா நீங்கள் அதை காப்பி பண்ணி பண்ணுவீங்க. ஆனால் காப்பி பண்ணும்போது இப்போ நீங்கள் நோட் பண்ண மாதிரியே நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் கொடுக்குறோமா. அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த லிஸ்ட் எம்ப்ளாயை வந்து இந்த மாதிரி போட்டு, எம்ப்ளாயி ஏற்கனவே பாவம், அவனை போட்டு சாவடிச்சிடாதீங்க. இந்த மாதிரினா போட்டுறாதீங்க. புரியுதா? ஏன்னா கான்ஸ்டன்ட் சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ அதே அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே புரியுதுன்னு தான் சொல்லுவீங்க. அட் த எண்டு வந்து நீங்க அவுட்புட்டை நீங்க பார்ப்பீங்களா அப்படின்றது எனக்கு சுத்தமா. ஓகே போடு, எல்லாத்தையும் போடு, அவன் சொல்லிட்டான் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாட்டு போட்டு அப்படியே அடிச்சு விட வேண்டியது. என்ன இது பண்ண போறீங்க? சரி ஓகே, ஏன்னா நான் பாக்குறேன்ல அதனால நான் சொல்றேன். ஒரு சில பேருக்கு தெரியும், ஆமா எப்படி சொன்னாலும் நான் சரிதான் செய்ய போறேன். சரி போ, கத்தட்டும் விடுறிய அவன் கத்தட்டும். ஓகே, லிஸ்ட் எம்ப்ளாய் இங்க நமக்கு வந்துருச்சு. இங்க நமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வரும்ன்றது தெரியல, சும்மா போட்டு வைப்போம். நான் இங்க ஒரு கன்சோல் போட்டு வைப்போம். சாப்பாணமா? ஓகே, இங்க வச்சுப்போம். சரி, ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுடைய வேற ரெட்டியை தூக்க வேண்டியதான். இதை அப்படியே காப் பண்ணி போட வேண்டியதான். எதுக்காக நான் இதை உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன்னா, நாளைக்கு வந்து இல்லை இன்னைக்கு ஈவினிங் கிட்ட வந்து நான் மேபி உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இன்னொரு செஷன் வச்சுட்டு டாஸ்க் ராபிட்ல ஒன்று இ காமர்ஸ்ல ஒரு இதை வந்து ரெடியூசர் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு கிட்ல புஷ் பண்ணிடுறேன். நீங்கள் எடுத்துட்டு எஃப்ஏக்யூ
இருக்குல்ல எல்லா ரெடியூசர், எல்லா ரெடியூசருக்கும் இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நான் ஏபிஐ கொடுத்த உடனே டக்கு 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 டக்குன்னு எல்லா டேட்டாஸையும் இதுவா மாத்திரணும். இதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? குணா அண்டு யாரு பேர் மறந்து போச்சு, மங்காயா, எத்தனை நாள்? ஒரு ஒரு மூணு மாசம் எடுத்துக்கிறீங்களா? ஒரு பேச்சுக்காச்சும் வேணாம் சார், நாங்க முடிச்சு சொல்லலாம்டா. சரி குணா, உன்ன தலைவர் பொறுப்புல இருந்து தூக்கி விடுறா எறா ஃபர்ஸ்ட். மனுஷனடா நீ, ஒரு பேச்சுக்காச்சும். ஆமா சார், ஓகே சார், முடிச்சிடலாம் சார். சார் அதான் சார் சொன்னேன். என்னன்னு மூணு மாசத்துக்கா? ஓகே கைஸ், இங்க பாருங்க ஸ்டூடண்ட் இருக்கு, நான் அதை அப்படியே காப்பி பண்ணி எம்ப்ளாயி ரெடியூசரா மாத்திக்க போறேன். தயவு செஞ்சு நேமிங்க மாத்திராதீங்கடா சார். எம்ப்ளாயி ரெடியூசர், எம்ப்ளாயி ரெடியூசர், இங்க ஸ்டூடண்ட்னு இருக்கு ஓகேங்களா. இது கேமல் கேஸ். ஐயப்ப எம்ப்ளாயி லிஸ்ட் கரெக்டா? ஓகே, இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட் இங்கே இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த இதுக்கு வந்து அதாவது இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து எல்லா ரெடியூசர்லையும் செக் பண்ணும்போது, இஃப் இட் இன் கேஸ் ரெடியூசரில் வந்துட்டு இது ஃபஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எம்ப்ளாயி லிஸ்ட்டில் போய் டேட்டாஸை ஆட் பண்ணி விட்டுருமே தவிர்த்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகாது. புரியுதா? இப்போ ரெண்டு இடத்துக்குமே ஒரே கேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது அது என்ன பண்ணுன்னா, அதுக்கு தெரியாது, மேபி அது கரெக்டாக ஒர்க் ஆனாலும் ஆகலாம், ஆனால் ஏதோ ஒரு ஆல்ஃபா நியூமெரிக்கில் வந்துட்டு ஏதோ வந்து ஈ தானே ஃபஸ்ட்டு இருக்கு, ஸோ ப்ராபப்ளி இப்படி தான் ஒர்க் ஆகணும்னு வச்சுக்கோங்க. மெஷின் லேர்னிங்னாலே அப்படி தானே, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோ, அது இஷ்டத்துக்கு தான் பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு வராது, ஸோ அது ஃபாலோ பண்ணிவிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே டைப் கொடுக்கும்போது அதை கரெக்டாக பார்த்து கொடுக்கணும், தப்பாக கொடுக்கக்கூடாது. கரெக்டாக இது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். எம்ப்ளாயி ரெடியூசர், எம்ப்ளாயி ரெடியூசர் எல்லாமே பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு ரெடியூசர் கிரியேட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிவானி க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போணும் பத்தியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கம்பைன் ரெடியூஸ் ஸ்டோர் லைக் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு கம்பைன் பண்ணிக்கணும். எம்ப்ளாயி ரெடியூசர், இந்த இடத்துல எம்ப்ளாயி, கரெக்டா? ஓகே, இப்போ எப்படி கம்பைன் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நாலேஜே வேணும் ஓகேங்களா? அவ்வளோதான், அது கமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி நீங்கள் கமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எங்க இது டேஷ்போர்ட், இங்க பாருங்க எம்ப்ளாயி ரெடியூசர் இருக்கு, ஸ்டூடெண்ட் ரெடியூசர் இருக்கு, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் இந்த ரெடியூசர் இங்கே மட்டும்தான் வருமா அப்படின்னா உங்களுக்கு அந்த தாட்டே தேவை கிடையாது. இங்கே ஆட் ஸ்டூடெண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், லிஸ்ட் ஸ்டூடெண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த விஷயத்த காப் பண்ணி போடணும், மேலே இந்த ரெண்டு விஷயத்த காப் பண்ணி போடணும். ரீசன் என்னன்னா, இது ஒரு ரியாக்ட் காம்போனன்ட், நம்ம ரீடக்ஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். எப்பெல்லாம் எனக்கு ஆக்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது, நான் வந்து ஆக்ஷனை யூஸ் பண்ணி டேட்டாவை எடுத்து என்னுடைய ஸ்டோரில் வச்சுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னும் போது நான் வெறும் அந்த ரெடியூசரை மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். கிளியராக இருக்கா இது? ஓகேம்மா, இப்போ நான் திரும்ப வந்து எனக்கு இந்த இடத்துல எம்ப்ளாயி ரெடியூசரும் வேணும்னா, இதுக்கும் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் இது அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எம்ப்ளாயி போட்டாங்கன்னா வந்துடும். எதுக்கு உங்க பொல்லாப்பு, போட்டுறேன். எம்ப்ளாயி ரெடியூசர் ஓகேங்களா? இந்த இதை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே இது பண்ணிக்கலாம். இது இப்போ பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால், அப்வியஸ்லி பண்ண போகிறோம்.
ஸ்பீடா இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. இது ஸ்பீட்னா இல்ல, சும்மா கட் காப்பி பேஸ்ட் அவ்வளவுதான். அதனாலதான் வேகமா பண்ணும். எம்ப்ளாயி லிஸ்ட் ஓகேங்களா. அந்த கீவேர்ட் எல்லாம் கரெக்டா பாத்து, ஏன்னா நம்ம மல்டிபிள் இதுல ஒர்க் பண்ணுவோம், ஸோ நமக்கு அது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். பத்தியா ஒண்ணு இல்ல, அது ஜேசன் ஆப்ஜெக்டா இல்ல, அதனால சரி பண்ணிக்க. ஐ சென்ட் யூ மெஜர் ரெக்வஸ்டா. ஸ்ரீநிதி எங்க இருக்கீங்க? இங்க தான் சார் இருக்கேன். ஆக ஒர்க் பண்ணல, சி கவனிக்கல. மெஜர் ரெக்வஸ்டா சென்ட் பண்றீங்களா? ஆமா சார். அட பாவமே, என்னவா ஒரு பேச்சு காச்சு யாருமே இல்லன்னு சொல்ல மாட்டீங்க, கஷ்டப்படும் தெரிஞ்சு தான் சொல்றீங்க. சார் எங்க வீட்ல டிஸ்டர்ப பண்றாங்க சார். ஏன்? ஓ நீங்க செஷன்ல இல்லையா? செக்ஷன்ல தான் சார் இருக்கேன். நான் பேசும்போது ஏதாவது பேசுறாங்க சார், அதனால இப்ப உள்ள வந்துட்டேன். இல்லமா மெஜர் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கீங்களே. ஆமா சார், நான் காலையில பண்ண இப்பதான் சரி இது பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். சரி விடுங்க. அந்நியன் படத்துல போய் சொல்லுவேன், இந்த உலகத்துல யாருமே நல்லவங்களா இல்லையா, நல்லவங்களா இல்லையா, கப்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்தி அந்த மாதிரிலாம் இல்ல இருக்கு. நாங்க எல்லாரும் இருக்கோம் சார். சரிமா சும்மா எனக்கு வேணும் ஏசி லிஸ்ட் எம்ப்ளாயும் வேணும். ரீசன் என்னன்னா, நான் ரெண்டுத்தோட கவுண்டையும் நான் இங்க காட்ட போறேன் கரெக்டா, அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகே அப்படின்னா காம்பனன்ட் டிமௌண்ட்ல யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணும், இல்லைனா அது வந்து டேட்டா ஹிட் பண்ணாது. எங்க இது இங்க ஏசி லிஸ்ட் ஸ்டூடெண்ட் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி இதையும் நம்ம பைண்ட் பண்ணணும். வித்தவுட் பைண்டிங் அது வந்து ஒர்க் ஆகாது. புரியுதா ஐடியா என்னன்னு? புரியுதா? பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடுவீங்க. எஸ் சார் பண்ணிடுவோம் சார். ஓகேடா ஓகே. சரிம்மா ஓகேம்மா. எம்ப்ளாயி லிஸ்ட் வந்துருச்சு, இங்கேயும் பண்ணியாச்சு. எதுக்காக இதை அலைஸ் நேம் வைக்கணும்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல இதை போட்டாச்சு. ஸோ இது இப்போ என்ன பண்ணும், இதனுடைய ப்ரொசீஜர் காம்பனன்ட் டிட்மெண்ட் வரும், ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணும், நெக்ஸ்ட் இது போடும். இது எங்கே இருக்குது? ஏசி லிஸ்ட் எம்ப்ளாயி. இது எந்த இடத்துல இருக்குது? ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸில் இங்கே ஓடி வரும். இங்கே வந்துட்டு ஏபிஐ ஹிட் பண்ணும், டேட்டா வரும். லிஸ்ட் எம்ப்ளாயி எந்த ரெடியூசரில் இருக்கும் இப்போ உங்களுக்கு புரியுதா? எத்தனை ரெடியூசர் வரப்போகுதுன்ட்டு, எம்ப்ளாயி ரெடியூசர் இருக்குது, ஸ்டூடெண்ட் ரெடியூசர் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் டிஸ்பேச் பண்ணும். இதனுடைய வேலையே என்னென்னா ரெடியூசர் கூட கனெக்ட் பண்ணி விடுறதான். இங்கே வருதா லிஸ்ட் எம்ப்ளாயி, எம்ப்ளாயி லிஸ்ட்டில் டேட்டாவை எடுத்து வந்து போட போகுது. போட்டுட்டு எம்ப்ளாயி ரெடியூசர் இங்கே இருக்குது, ஸ்டோர் இங்கே இருக்குது, ஸ்டோரில் கமெண்ட் எல்லாமே இருக்கும். அதனால் நமக்கு இங்கே டேட்டா வந்துடும். எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம், ஏசி லிஸ்ட் எம்ப்ளாயி இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஆக்ஷன் ஸ்டூடெண்டா. தப்பு பண்ணிட்டோம் இந்த இடத்துல. தங்க குட்டி சார் அதான் சார் கேட்கலாம். நம்ம ரெண்டுமே சார் தனித்தனி ஃபைல்ல போடுங்க, இது ஒரே ஃபைல்ல போடலாம் சார், வேலிடேட் ஜாப் யூஸ் போட்ட மாதிரி. ஆடப்பாவி தம்பி, நம்ம இப்ப இது வரைக்குமே பண்றது பாத்தீங்கன்னா தனித்தனி மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம், புரியுதா? என்னன்னா இது வந்து ஒரே ஒரு விஷயம், லிஸ்ட் பண்றது மட்டும் இருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நீ என்ன திரும்ப பண்ணுவ? ஏசி லிஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆட் பண்றது, ஏசி அதாவது ஆக்ஷன் ஆட் ஸ்டூடெண்ட்னு இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெலிட் இருக்கும். நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல வச்சிருக்கீங்களேடா? ஓமா போறங்க. எஸ் சார். டெலிட் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து வியூ. சோ இந்த ஃபைல் சைஸ் பாத்தீங்கன்னா இதுவும் எக்ஸ்ட்ரா ஆக கூடாது. ஒரு நார்மல் ஃபைல் சைஸ் பாத்தீங்கன்னா 250 or 300 lines தான். நம்ம ஐஎஃப்டி ரூல்ஸ் தான், 25 lines மேல அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
பெரிய பாதாம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் ஒரு டெவலப்பிங்க்கும் இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடிங் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர்ல இப்ப ஜெய்வேல் இல்லைன்னா குணாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்ல பண்றாங்க, ரெண்டு பேருமே ஒரே ஆக்ஷன்ல வந்து கோட் பண்றாங்க அப்படின்னும் போது எவ்வளவு கம்சியா இருக்கும் பாத்துக்கோங்க. இதுவும் ஆட் இருக்கும் அதுவும் ஆட் இருக்கும் ஓகேங்களா. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம டேட்டா எடுக்கும் போதும் தப்பு பண்ணுவோம், அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு தான் தனித்தனி மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்றது. சேம் வே தான் நம்ம இப்ப ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் கிரியேட் பண்றோம்ல, இது எதுக்காகனா இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர்டிஸ் எல்லாமே இருக்கும். மேனேஜ்மெண்ட்னும் போது அதுக்குன்னு தனி ஃபோல்டர் போட்டு போடுவோம். புரியுதா? எஸ் சார். சரி, அதுக்காக தனித்தனியா தான் போடணும். எல்லாமே ஒரே இடத்துல போட்டா ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகும், ஆனா அது வந்து குட் வே கிடையாது. தனித்தனியா பிரிச்சு அழகா இப்ப இந்த மாதிரி எம்ப்ளாயி நம்ம இங்க பண்ணியாச்சு. ஸோ இப்ப போய் பார்த்தோன்னா ஐ வந்துச்சா, இங்க வருங்க, இங்கேயே வருது அங்கேயே வருது. சூப்பர்ல, கரெக்டாக தான் வச்சிருக்கோம் போல நம்ம கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ரெடியூசரோட வேல்யூமே இருக்குது, அதனால் அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்ஸும் வருது, எம்ப்ளாயோட கவுண்ட்ஸும் வருது. இப்போ லிஸ்ட் ஸ்டூடெண்ட் காமிச்சோம்ல, அதை சேம் வே லிஸ்ட் எம்ப்ளாயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு நீங்கள் லிஸ்ட் எம்ப்ளாய் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். புரியுதா? இதுக்கு மேல இந்த ரிடியூசர்லாம் எதுவுமே கை வைக்க தேவையில்ல. ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னும் போது தான் எல்லாமே. ஒரு டைம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா இந்த காம்பனன்ஸு ஆக்சன் ரிடியூசர்ஸ் இதை மட்டும்தான் ரிடியூசர் கிரியேட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி வச்சிருவீங்க. ஏன்னா இந்த ரிடியூசரும் என்னுடைய ப்ராஜெக்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்டில் இது வந்து அது ஒர்க் ஆகாது. டமான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம கமெண்ட் பண்ணாதான் அது அவங்களுடைய வேலையை செய்யும். புரிஞ்சிச்சு சார். சூப்பர் குட்.